எஸ் பி முத்துராமன் அவர்களை போன்று இவ்வளவு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் வச்சு படம் எடுத்த அவர் ஒரு பக்கம், நான் எந்த பெரிய ஸ்டாரையும் வச்சு படம் எடுக்காத நான் ஒரு பக்கம். இதான் உண்மை. என்னன்னு கேட்டா அவர் வந்து, அவரை நான் பாக்குறேன் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அவர் வணக்கம் தெரிவிக்கக்கூடிய அந்த பண்பு. ஏன்னு கேட்டா நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு பெரிய பரம்பரை தமிழ் திரையுலகத்தில் ஏவிஎம் குடும்பம் தான். அதுலேருந்து அந்த ஏவிஎம் சரவணன் ஐயா அவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பண்பை கையை கட்டிட்டு இருப்பாரு. அந்த ஏவிஎம்ங்கிற பல்கலைக்கழகத்திலேருந்து வந்த அந்த பண்பு எஸ்பிஎம் ஐயாட்ட என்னைக்குமே இருக்கும். இதை இன்னொன்று, எல்லாத்த பற்றி படத்தோட தலைப்பில் அவரை பற்றி ஏன் சொல்கிறோன்னு சொன்னாக்கா, அப்படிப்பட்ட எஸ்பிஎம் எந்த ஊர்லேருந்து வந்தாரோ அதே காரைக்குடியிலிருந்து வந்தவர் நம்முடைய ராமநாராயணன் ஐயா. அதற்காக சொல்லக்கூடிய அந்த பண்பும் அன்பும் அவரிடம் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு வரைக்கும் 126 படம். இங்கே கே எஸ் ரவிக்குமார் சொன்னதை போல படத்தோட லிஸ்ட் போட்டாலே பலருக்கு மூச்சு வாங்கிடும் போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் எப்படி இத்தனை படம் எடுத்திருக்கிறார் ராமநாராயணன்? ஒரு விழாவுக்கு வந்தால் யாரை பற்றி பேசணும் என்பது ஒரு இது. ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எஸ்விஎம் அவர்கள் வந்து பாட்டை பார்த்துட்டு, பாட்டை பார்த்ததுனால மனதார வாழ்த்தினார், நன்றி. அதே மாதிரி கல்யாண் சார் வாழ்த்தினார், நன்றி. அதே போல வாழ்த்திய ரவிக்குமார், நான் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர் ரவிக்குமார். என்ன காரணம் தெரியுமா? பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு படம் எடுத்துட்டார் என்ற காரணத்துக்கு அல்ல. சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்தாலும் சரி, புதுமுகத்தை வச்சு எடுத்தாலும் சரி, அந்த படத்தை படமாக நினைச்சு அதை ரசிக்கக்கூடிய நல்ல ஒரு ரசிகன், நல்ல ஒரு கலைஞன், அதுதான் வேணும் ஒரு கலைஞனுக்கு. இது சூப்பர் ஸ்டார் படம், இது இல்லை, இது சூப்பர் ஸ்டாரோட படம் இல்லை அப்படி நினைச்சா அவன் இயக்குனரே அல்ல. தன்னோட படத்தில் நடிக்க ஒரு சாதாரண நடிகனாக இருந்தால் கூட அந்த நடிகனை எந்த கலைஞன் மதிக்கிறானோ, எந்த இயக்குனர் மதிக்கிறானோ அவன் தான் டாப். ஒரு ரோஜாவை உருவாக்கின புதுமுகத்தை வச்சு படம் எடுத்தாலும் சரி, புரட்சி கலைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் விஜயகாந்த் வச்சு படம் எடுத்தாலும் சரி, அந்த படத்தை படைப்பாக ரசிக்கக்கூடிய படைப்பாளியின் தம்பி செல்லுமணி, இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும். அதேமாரி புதுமுகத்தை வச்சு படம் எடுத்தாலும் சரி, பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுத்தாலும் சரி, என் படத்தை என் படமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தந்த அந்த உணர்வை, தன்னுடைய முத்திரையை விட்டு கொடுக்காத தம்பி விக்ரமன். இப்படிலாம் உள்ள இயக்குனர்கள், அதே மாதிரி பிவாசு, இதில் வந்து நம்ம இவர் வந்து என்னை வாழ்த்தினது வந்து சிரஞ்சீவியாக இருக்கணும்னு அவர் சொன்னார். அவர் வாழ்த்தின அவருக்கு நன்றி. நம்முடைய பிவாசு அவரோட பையன் இது, அப்புறமா அமுல் சூப்பர் குடும்பம் பார்த்தோன்னா அவர் வாழ்த்தின நன்றி. இந்த நன்றிலாம் நான் சொல்கிறது காரணம், இது எனக்கு உள்ள பாராட்டு விடலை சார், ஒரே ஒரு தாழ்மையான ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். சினிமா உலகத்தில் நான் எவ்வளோ வெற்றி படம்லாம் கொடுத்துருப்பேன், எவ்வளோ வெற்றி படம், கிட்டத்தட்ட நான் அத்தனை வெற்றி படம், வெள்ளி விழா படம், பொன் விழா படம்லாம் கொடுத்துருக்கேன். நான் தமிழ், என்னோடய படம் தெலுங்கில் டப் பண்ணி உயிரில் விஷம் பிரேம சாகரன்னு ஒரு வருஷத்தில் தெலுங்கில் 2 இயர்ஸ் ஆடிந்தி. பிரசாத் காருக்கு தெலுசு, கல்யாணக்காருக்கு தெலுசு, பாக தெலுசு. இப்படி கூட நீ தெலுங்கில் பிரேமதாசன் ஒரு பிக்சர் ஸ்டைட் பிக்சர் டைரக்ட் சேஸ்னானும் தெலுங்கில் கூட நாக்கு மஞ்சள் ஆடின் சுந்தி. ஏன்னா தெலுங்கு அண்ணா நாக்கு தெலுங்கு கூட பாக தெலுசு. அண்ணா இப்போ பாடுனா தெலுங்கில் கூட என்னால் பாட முடியும், இந்தியில் பண்ணுமா பாடுவேன். உடனே நான் வந்து நான் திறமைசாலன்னு சொல்லுவேன். ஆனால் சார், என்னோடய முதல் படத்தில், என்னோடய ஒருதலை ராகன்ற ஒரு படத்தில் பணியாற்றி, அந்த படத்தை இப்போத்தி இவர் சொன்னார் பாருங்கள், டிஆரை எனக்கு ஏன் பிடிக்கும்னா அப்படின்னு நம்ம அந்த படத்தை, இந்த ஒரு ஒரு கலைஞரை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கான், இன்னைக்கு ஆர்யா சூர்யான்ற ஒரு படம், இந்த படத்தோட பாராட்டு விழா இசை வெளியீட்டு விழாவில் என்னை பாராட்டுவீங்களே, நான் எனக்கு பாராட்டு விழாவை விரும்ப மாட்டேன். ஏன் தெரியுமா சார், என்னோடய முதல் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நான் மட்டும் என்னோடய முதல் படத்தினை வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கலைஞன் நான் வந்து முதல் படத்துல, நான் ஒரு ராசிலா ராஜான்னு பாட்டு எழுதின ஒரு கலைஞன் சார். இங்கே வந்து நான் வந்து ஒரு ரொம்ப சாதாரணமானவன். நான் வந்து இன்றைக்கி நான் என்னோடய பையன் சிலம்பரசன், நான் நீண்டெடுத்த மகன் சிலம்பரசன், அவன் மன்மதன் சார். நான் ரொம்ப நான் மனசு உள்ளவன் சார், அவ்வளோதான். நான் அவன் ஹேண்ட்ஸம், பட் நான் டி ராஜேந்தர். நான் வந்து எனக்கு வந்து நான் என்னோடய படம்லாம் வெற்றி பெற்ற பாராட்டு விழா வச்சது இல்லை. எனக்கு ஏன்னு கேட்டால் முதல் படத்தில் பணியாற்றின எல்லாருக்குமே ஷீல்டு கிடைச்சிது சார். எனக்கு ஷீல்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் அதில் பணியாற்றின எல்லாருக்கும் ஒரு தேநீர் கொடுத்த ஒரு நண்பனுக்கு கூட, டீ எடுத்து கொடுத்த தோழனு கூட ஷீல்டு கிடைச்சிது சார். டி ராஜேந்திரனுக்கு மட்டும் ஷீல்டே கிடைக்கல, ஷீல்டு கிடைக்கல, ஆண்டவனுக்கு ஃபீல்டை கொடுத்தான், ஆண்டவனுக்கு ஃபீல்டை கொடுத்தான். நான் பாராட்ட விரும்பினதே இல்லை சார். என்ன ஆனால் செல்லுமணி பற்றி என்னை பற்றி ஒன்று சொன்னார், டிஆர் வந்து யாரை பாராட்டினாலும் ஒரு குழந்தை மாதிரி வள்ளல் மாதிரி யாரை பாராட்டினாலும் மனசார பாராட்டுவார்.
யாரையாவது உண்மையிலே பாராட்டினு உண்மையிலே மனசு வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா என்னை மதிச்சுட்டு அவங்களுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் சார். என்னை மதிக்கலைன்னா யாராக இருந்தாலும் சார் என்னால் அது ஒத்துக்க முடியலங்க. இது என்னோட கேரக்டர். அது சிவசக்தி பாண்டியனாக இருந்தாலும் சரி, அது கல்யாணக்காராக இருந்தாலும் சரி, பிரசாத்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் அன்புக்கு ரொம்ப அடிமை. அதனால் ஏன் சொல்கிறேன், சொன்ன மாதிரி யாரை வேணாலும் நான் பாராட்டுவேன், ஆனால் யார்ட்டையும் நான் பாராட்ட எதிர்பார்த்ததே இல்லை. ஏன் தெரியுமா, பாராட்டு கேட்டால் தாலாட்டு கேட்டால் குழந்தை தூங்கிடும், பாராட்டை பார்த்தோம்னு வச்சுக்கேன் மனுஷன் மயங்கிடுவோம். நம்ம சிரஞ்சீவி, நம்ம ரவிக்குமார் சொன்னார், சிரஞ்சீவின்னு சொன்ன பட்டமும் கொடுத்துடாத தலைவா, நீ எந்த ஆங்கிளில் சொல்றங்களோ எனக்கு தெரியும், ஒன்னு தெரியும், சினிமாவில் இது வரைக்கும் டைட்டில் போட்டுக்காத பட்ட பேர் போடாத ஒரே சினிமா இயக்குனர்னா சூப்பர் ஸ்டார் இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே. வசூல்ல டி ராஜேந்தர் சக்கரவர்த்தின்னு சொல்லியும் கூட நான் எந்த பட்டமும் போட்டுக்காத தன்னடக்கத்தின் உருவம் தியார். ஏன் தெரியுமா, சினிமாவில் மட்டும் அல்வா வந்து நம்ம வாழும் போது கொடுப்பான், விழுந்துட்டா கொடுக்க மாட்டான். என்னன்னு தெரியுங்க, எனக்கு தெரியுமா, ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வந்து சொல்றேன், நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ராமநாதன் சார் 126 படம் எடுக்கிறாருன்னா அவரோட ஜாதகம். ஒன்னொன்று ஒரே மேட்டர் சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் இந்த படத்தில் வந்து நடிக்க வந்துட்டேன் யாரோ அப்படின்னு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்னேன்னு சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, இனிய நண்பர் ராமநாதன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த படத்தில் நான் நடிக்கணுங்கிறதுக்காக அவர் என்னை வந்து எத்தனை தடவை பார்த்துருப்பாருன்னு யாருக்கு தெரியுமா, நான் சொல்ல மாட்டேன். அவரோட கடிதத்தில் எழுதியதை பார்த்தீங்களா, மனுஷனுக்கு நல்ல மனசு வேணுயா, காதலிக்கிறதுக்கு மட்டும் மனசு இல்லையா, வாழறதுக்கே நல்ல மனசு வேணும், மனசு இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். அந்த மனசையா அத்தனை தடவை வந்து பார்த்தது மட்டும் இல்லை, என்னோட லட்டுத்தின ஆசையா படத்தில் டிஆர் உங்களோட பையன் சிலம்பரசன் நடிச்சுன்னா அது வெற்றி படமாக இருந்தது, ராசியாக இருந்தது, நீங்கள் இந்த படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும், ஒரு நண்பர் இந்த பாட்டை பாடுங்க, பாடிட்டு இந்த பாட்டு பிடிச்சா நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னேன். அவரோட பண்பு, அவரும் கோலப்பணியை என்கிட்ட காட்டின அன்பு, அது மட்டும் இல்லை, அவர் உடம்பு சரியில்லாத இருக்கக்குள்ள கூட அவரோட நன்றி உணர்வை பார்த்தீங்களா, தன்னோட படத்தில் பணியாற்றின அத்தனை டெக்னீஷியனுக்கும் நன்றி உணர்வோடு இது பண்ணார, எனக்கு உடம்பு சரியில்லை படத்தை முடிச்சுட்டேன், ரிலீஸ் பண்ணுற இந்த சூழ்நிலையில் இந்த பாட்டை மட்டும் நீங்களே என்ன பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன வேணால் செட்டு போடுங்க, நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு இயக்குனர், என்னை விட நான் மதிக்கக்கூடிய ஒரு சீனியர், சின்ன பட்ஜெட்டு படம் எடுத்து ஜெயிச்ச ஒரு ஜாம்பவான், அவருக்கு இந்த நேரத்தில் நான் கை கொடுக்கணும்னு நடித்த படம் தான். எனக்கு படம் தரவங்கள்லாம் யார் வேணாலும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு, ஒன்று தெரியுமா, இது ஒரு சிலம்பரசன் என்று சொன்னார் சிறு நம்முடைய ரவிக்குமார் சொன்னதே நான் சொல்லக்கூடாது, ஓ 5 கோடி சம்பளம் கொடுத்தா கூட சிலம்பரசன் அப்பாவை நடிக்கான டிஆர்யா, எவனுக்கா இந்த தில் இருக்கா, எவனுக்கா இருக்கா, அப்பனா நடி 3 கோடி சம்பளம், நோ வீட்டில் தான் டாடி வெளியில தாடி. என்னோட வெற்றி என்ன தெரியுமா, என்னை பத்தி நான் சொல்லக்கூடாது, என்னை வந்து இந்த படத்தில் அவர் நடிக்க வச்சிருக்காரு, அதுக்காக காரணம் சொல்றேன், அமுல் சூப்பர் குடும்பத்தில் இன்னைக்கு டிஆர் சார் டிஆர்ட்ட சரக்கு இல்லைன்னா அரட்டை இறங்க 7 வருஷம் 7 மணி நேரம் நின்று பேசணும், பேச முடியுமா. இன்னொன்று உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், சேரன் சாரோட நிலைமையை பற்றி சொன்னு டிஆர் இப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு என்னுடைய அன்பு சகோதரர் பி வாசு சொல்கிறாருன்னா உண்மையிலே செல்லுமணி சொல்லி இந்த ஃபங்க்ஷனோட மேட்டரில் நான் அதுக்கு போக விரும்பல, நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஎம் ஆனாலும் சரி டிஆர் ஆனாலும் சரி பி வாசுனாலும் சரி நாங்கள் வந்து என்ன நண்பர் செல்லுமணினாலும் சரி விக்ரமனாலும் சரி நாங்களும் அப்பாயா, நாங்களும் அப்பா, எங்களுக்கும் இதே இருக்குது, எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கும் மனசு இருக்குது, ஒன்றும் இல்லை என்கிட்ட இதே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன். இதே போன இன்னைக்கு இங்கே இது வச்சாங்க சார், அன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்துட்டு முடிச்சுட்டு போனால் ஒரு பத்திரிகையாளர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, அவர் என்னை விட சீனியர், நான் ஒருதலை ராகத்தில் வந்து முன்னேறி வர்றதுக்கு முன்னாடி அன்றைக்கி இருந்த ஒரு பெரிய பத்திரிகையாளர் நண்பர், நான் ஃபங்க்ஷனுக்கு வரலடா தம்பி ராஜா நீ வந்து ஒரு பேட்டி கொடுக்கணும்னாரு, யாருக்குமே ஃபோனில் நான் பேட்டியே கொடுக்கறதில்ல, ஏன்னு கேட்டால் சொல்கிறக்கூடிய கருத்தை மாற்றி போட்டால் வம்பாயிடுன்னு சொல்லிட்டு கேமரா குரல் டிவியோட கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்காமல் யாருக்குமே பேட்டி கொடுக்கறதில்ல, அது எப்பேற்பட்ட பத்திரிகையாக இருந்தாலும் சரி
ஏன்னு கேட்டா கருத்து மாறுதுன்னு அவரு நம்மள மதிக்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகையாளர் போன்ல தான் கேட்டாரு. பணத்தை பத்தி சொன்னேன், கடைசியா ஒரு வார்த்தை கேட்டாரு, எப்ப உங்க பையனுக்கு கல்யாணம்னாரு. என்னோட பொண்ணு தமிழ் இலக்கியாவோட கல்யாணத்துக்கு வரணும்னு பாத்துட்டு இருக்கேன், அந்த கல்யாணம் முடிச்சுதான் என் பையனுக்கு கல்யாணம். அதை தவிர சிலம்பு சொல்லிட்டா என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், முடிஞ்ச பிறகு நான் பண்ணிக்கிறேன்னு. ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை எடுத்து டீராஜன் தங்கைக்கு ஒரு இதில் எடுக்கலாம், என் தங்கை கல்யாணம் எடுப்பான், தாய் தங்கை பாசம் எடுப்பான். அவன் பெத்த புள்ள தங்கச்சி கல்யாணம் பண்ணாம தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கணும்னு ஒரு பையனை பெத்தனேன். இதுக்கே ஆண்டவனுக்கு நன்றியா? இதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி? வேற எதுக்குமே வேணாயா? இதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி. அவட்ட சொன்னேன், என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னேன். எப்போ கல்யாணம், எப்படி கல்யாணம்னு கேட்டார். என் பையன் எந்த பொண்ணு விரும்புகிறானோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னேன். எந்த நடிகையோட பேரையும் ஆண்டவன் பொதுவாக, நான் ஆஞ்சநேய பக்தன், நான் அல்லாவை வணங்கக்கூடியவன், இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் இருக்கிற நல்லா அது காரணம் இன்ஷா அல்லாஹ், நான் பிரைஸ் தி லார்ட், நான் ஜீசஸை வணங்கக்கூடியவன், எல்லாம் அல்ல இறைவன் சாட்சியாக சொல்கிறேன், நான் எந்த ஒரு நடிகையின் பெயரையும் சொல்லவில்லை. ஆனால் அதை சேர்த்து போட்டு அதை பத்தி எத்தனை பேர் என்ன எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன். அதற்கு வந்து நான் தயவு செய்து சொல்லுறேன், நாங்களும் மனுஷன் தான் சார். ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்க செல்வமணி சொன்ன மாதிரி, பிவாசு சொன்ன மாதிரி, என் பையனை பற்றி ஒன்று சொல்லட்டுமா, என்னென்னமோ 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 கதை எழுதுறீங்களே, அவர் ஒரு பொண்ணை விரும்பின பிறகு அந்த பொண்ணு அந்த நடிகை வேற ஒரு தர கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்தவரை பிரிஞ்சு எல்லாம் பண்ணி மேட்டர்லாம் முடிஞ்சு இன்னொரு மேட்டர்லாம் போயிட்டுருக்குது, அதெல்லாம் விட்டுட்டீங்க, ஒரு நடிகனாக வந்து அடுத்து வேற ஒரு பொண்ணை ஒரு நடிகை ஓட ஒரு மேட்ரு வந்ததுமே அதை பற்றி பற்றி திங்க் பண்ணும்போது ஒன்றேன்னு சொல்கிறேன், என் மகன்கிட்ட ஒரே ஒரு மேட்ரு என்ன சொன்னால், எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டால் தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லக்குள்ள, இந்த தமிழ் பண்பாடு தான் என் தமிழ்நாட்டுக்கு வேணும். எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லி அவங்களோட சம்மதத்தை பெற்ற பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய இதைத்தாயா தமிழ் பண். இந்த நாட்டு மக்களுக்கு நீ ஒரு 1,00,000 சம்பாதிச்சுட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் சம்பாதிச்சா அப்பா அம்மா தூக்கி எறியக்கூடிய உலகையா? 2 ரூபா 2,00,000  3,00,000 சம்பாதிச்சா அப்பா யாருன்னு கேட்கிறான். நான் என்ன சொல்றேன், என்னுடைய பத்திரிகை திரு நண்பர்கள், நீங்களும் அப்பா தான், உங்க வீட்லையும் பொண்ணு இருக்கு, நம்ம வாழணும், சமுதாயத்துக்கு நம்ம பேசணும்னா நாலு நல்ல கருத்தை சொல்லி தரணும். இப்ப இன்னைக்கு சேரனுக்கு வந்த நிலைமையை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிடக்கூடாது, சிந்திக்கணும். ஒரு நல்ல கலைஞன் சினிமாவில் மட்டும் காதலை சப்போர்ட் பண்ற அழகா சொன்னார் செல்வமணி, காதல் வேறையா? யார் வேணாலும் காதலிங்க, காதலுங்கிறது யாரும் எப்படி என்னன்னு போகாம இதயத்தை கொடுக்கறதான் காதல். நானும் 1,00,000 எடுத்தவன் தான், மைதிலெண்ணெய் காதல் எடுத்தவன் தான். ஆனால் ஒரு அப்பனா ஒரு பொறுப்பு இருக்கியா, தான் பொண்ணு கண்ணு கலங்காம வாழணுமேன்னு தான் கண்ணு கலங்குறான் அவனாயா அப்பன், தான் பையன் தான் பொண்ணு நல்ல பையனை தேர்ந்தெடுத்து வாழணுமேன்னு கதறானே வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்கான அவதாயா தாய், அவதாயா அப்பன். அதை மாதிரி உணர்வு சொன்ன படம் தானே எஸ்விஎம் எடுத்தாரு, அதை மாதிரி படம் தானே விக்ரமம் கொடுத்தான், அதை மாதிரி படம் தானே டிஆர் இது கொடுத்தான், அதை மாதிரி படம் தானே ரவிக்குமார் கொடுக்கணும்னு நினைச்சாரு, பிவாஸ் கொடுக்கணும்னு நினைச்சாரு. என்னோட படத்தில் ஒன்னு சொல்றேன், என் தங்கை கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒருத்தன் கடிதம் எழுதியிருந்தான், வாழ்க்கையில நீ தாண்டா எனக்கு முதல் எதிரின்னா கடிதம் எழுதியிருந்தான். ஏன்னு கேட்டா, என் தங்கை கல்யாணம் உன் படத்தோட ரசிகனா இருந்தேன், உன்னோட ஒருதலை ராகத்திலிருந்து நான் ரசிகனா இருந்தேன், நான் என்னுடைய லவ்வர் அழைச்சிட்டு படத்துக்கு போனேன், இன்டர்வல் வரைக்கும் என்னோட உட்காந்து படம் பார்த்தாயா, இன்டர்வல் முடிஞ்சோன்னு என்னை விட்டு போயிட்டாயா, இன்னை வரைக்கும் என் கூட பேச மாட்டேங்கிறாயா, ஏன்னா காமெடியா சொல்லையா, நான் எடுத்த படம் அது, நான் எடுத்த படம் அப்படிப்பட்ட படம் கொடுத்துருக்கேன். ஒரு தங்கை குறுக்கியதில் ஒரு தட்டி பாத்தன் கூட்டாங்க வச்சு நான் இது பண்ணி பாடுறேன்னா இன்னைக்கு எத்தனை ஊரில் தாய்மார்கள் பாராட்டுறேன், அந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் அதை மாதிரி இன்னைக்கு, ஆனால் இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் படையெடுத்தனா எந்த பட்டமும் போட்டுக்கல, போட மாட்டேன், நான் படித்த எம்ஏ பட்டம் மட்டுமே எனக்கு போதும், நான் எம்எல்ஏ பட்டமே போடாதான், எம்எல்ஏ பட்டமே இருக்கும் போய்டும், நான் வந்து இந்த எந்த பதவி நம்புறவனே கிடையாது, நான் பதவிக்காக வாழறவனும் கிடையாது, பதவிக்காக யார் பின்னாடி ஓடுறவனும் கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறவனை பற்றி உலகத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லார் யங்ஸ்டர்ஸுக்கும் இது தான், கிண்டல் பண்றத பத்தி கவலையே கூட பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா, கடவுளையே கிண்டல் பண்றவன் 20% இருப்பான், 5% இருப்பான், அது கடவுள் வருத்தப்பட முடியுமா? நம்மளை எத்தனை சதவீதம் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கணும். ராமநாராயண் சார் 126 படம் எடுத்திருக்கிறாருன்னா
அவர் என்ன குரங்கு வச்சு படம் எடுக்கிறாரு துர்கா. அவரு கொடுத்த வெற்றி ஆடி வெள்ளி நீ கொடு, அவரு கொடுத்த துர்கா நீ வெற்றி கொடு, அவரு கொடுத்த சுமையை நீ வெற்றி கொடு. நீ பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சுட்டு கொடுக்கிற வெற்றி பெரிய வெற்றி அல்ல.